லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் கூட்டணியில் தயாராகவிருக்கும் தலைவர் 171 திரைப்படத்தின் கதை பற்றிய ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. ஜெயிலர் என்ற வெற்றி படத்திற்கு பிறகு ரஜினி ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படத்தில் நடிப்பதாக அறிவித்திருந்தார் ரஜினி. கமலை வைத்து விக்ரம், விஜயை வைத்து லியோ என வெற்றி படங்களாக கொடுத்த லோகேஷ் அடுத்ததாக ரஜினியுடன் இணைகிறார் என்றதும் எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைக்கவிருக்கிறார். கடந்த ஆண்டு இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் ஜூன் மாதம் இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க இருப்பதாக லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் கூறியிருந்தார். லோகேஷ் கனகராஜ் சில மாதங்களுக்கு முன்பு பேசுகையில், தலைவர் 171 திரைப்படம் இதுவரை நான் இயக்கிய படங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைக்களமாக இருக்கும் என கூறியிருந்தார். மேலும் இந்த படத்தை பொறுமையாக தான் கையாள வேண்டும் என்றும், ரிலீஸ் தேதியை மனதில் வைத்துக் கொண்டு இந்த படத்தை எடுக்க முடியாது என்றும் கூறினார். ரஜினிக்கும் இந்த படம் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என அவர் கூறியதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது மட்டுமில்லாமல் ரஜினியை இந்த படத்தில் நெகட்டிவான கதாபாத்திரத்தில் லோகேஷ் கனகராஜ் காட்டவிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. பல ஆண்டுகள் கழித்து ரஜினி நெகட்டிவான ரோலில் நடிக்கிறார் என்ற தகவல் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தி இருக்கிறது. ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் தயாராகவிருக்கும் தலைவர் 171 திரைப்படத்தின் அப்டேட் எப்போது வரும் என ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தனர். கண்டிப்பாக தலைவர் 171 திரைப்படத்தின் அப்டேட் ஏப்ரல் 14 தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தலைவர் 171 படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் 22 தேதி வெளியாகும் என படக்குழுவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம் மற்றும் லியோ படங்களைப் போல தலைவர் 171 படத்தின் டைட்டிலையும் மாசான ஒரு வீடியோவின் மூலம் வெளியிட லோகேஷ் திட்டமிட்டுள்ளார். இந்த டீசருக்கான படப்பிடிப்பு ஏப்ரல் முதல் வாரத்தில் சென்னையில் நடைபெறவிருக்கிறது. அதற்குள் ரஜினி வேட்டையின் படத்தின் முழு படப்பிடிப்பையும் முடித்து விடுவாராம். இதையடுத்து அனைவரும் தலைவர் 171 டீசருக்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலைவர் 171 கதையை பற்றி சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, லோகேஷ் கமலுக்காக எழுதிய கதையை தான் தற்போது ரஜினிக்காக சில மாறுதல்களை செய்து தலைவர் 171 திரைப்படமாக எடுக்க உள்ளார் என தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. செல்போன் கடையில் வேலை பார்க்கும் ஒரு நபரின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை மையப்படுத்தி ஒரு கதையை லோகேஷ் தயார் செய்து கமலிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த கதையை லோகேஷால் படமாக்க முடியவில்லை. அதற்கு பதிலாகத்தான் விக்ரம் கதையை படமாக எடுத்திருந்தார் லோகேஷ். அதைத் தொடர்ந்து அந்த கதையில் சில மாறுதல்களை செய்து ரஜினியை வைத்து லோகேஷ் இயக்க உள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது. செல்போன் கடைக்கு பதிலாக வாட்ச் ரிப்பேர் செய்யும் கடையை நடத்தி வரும் ரஜினியின் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்கள் தான் தலைவர் 171 படத்தின் கதையாக இருக்கும் என தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் இது உண்மையா இல்லை வதந்தியா என்பது பற்றி முழு விவரங்கள் இன்னும் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.